ஐ கெஸ் வெல்கம் பேக் டு அவுட் ஆஃப் டவுன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மைசூர் அப்புறம் கூர்க்கில் நம்ம ட்ராவல் பண்ண இடம்லாம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் அது. ஸோ கூர்க்கில் நம்மளோட டே டூ இன்னைக்கு. ஸோ இந்த ஒன் டேல இந்த என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்றத கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைல்குப்பே அப்படிம்பாங்க, BYLKUPPE. இது வந்து இந்தியாவிலேயே இருக்க செகண்ட் லார்ஜஸ்ட் டிபெட்டியன்ஸோட ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டிபெட்லேருந்து மைக்ரேட் ஆகி இந்த சைனா வந்து டிபெட்டை வந்து கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணப்போ இந்த அகதிகள்லாம் வந்து வந்துருவாங்க இல்லையா, அங்கே இந்த அகதி ஆகிட்டு வெளியே வந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஷால் நகரில் இருக்க டிபெட்டியன் மொனஸ்ட்ரி. இது கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக வந்து நீங்கள் கூர்க்லேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா குஷால் நகர்ன்றது ஒரு மெயின் ஸ்பாட்டு. அந்த ஸ்பாட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ இந்தியாவிலேயே வந்து இருக்கிற நிறைய டிபெட்டியன் மொனஸ்ட்ரீஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் மொனஸ்ட்ரி வந்து இதுதான். இங்கே வந்து 7000 மாங்க்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே தங்கி படிக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து ஓப்பன் பண்ணுற டைம் வந்து காலையில் 9, ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வரைக்கும் இருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உள்ளே வந்தீங்கன்னா இவங்களோட சின்ன சின்ன கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது. இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்குற அந்த ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம் இங்கே சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து டாலஸ்ட் புத்தா ஸ்டாச்சு இங்கே இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 40 feet டால் அந்த புத்தா ஸ்டாச்சு ஒன்று இங்கே இருக்குது. இங்கே இந்த வால்லாம் பெயிண்டிங் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் இவங்களோட சம் கேரக்டர்ஸை வந்து சொல்லுது. அது போக வந்து கடந்து வந்த அந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் டிஃபைன் பண்ணுற மாதிரி இந்த வால்லெலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 hours or 1 hour வந்து இவங்களோட அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே இருக்க இந்த படிக்கிற அந்த பசங்க ப்ளஸ் இந்த சீனியர் மாங்க்ஸ் இவங்க எல்லாமே கேதர் பண்ணுறாங்க இந்த ஹாலில். முக்கியமாக இந்த ப்ரேயர் ஹால்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இவங்க பண்ணுற அந்த ப்ரேயர் அதுக்கப்புறமா அந்த சான்ஸ் இவங்க பண்ணுற அந்த எல்லாமே மந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகுது. இந்த இடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்த வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரேயர் செட்டப் நம்ம டெம்பிள் போனாலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour நடக்கும். லாஸ்ட் செஷன் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock என்னமோ நடக்கும். அதுக்கப்புறம் இது நடக்காது, நெக்ஸ்ட் டே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைமில் வந்து போயிருங்க.
ஒன்று ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள், இல்லாட்டா மார்னிங் போனீங்கன்னா அந்த ஒரு 10 to 12 இந்த டைம்லேயும் வந்து எவ்ரி ஒன் ஹவர் வந்து இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். கோல்டன் டெம்பிள்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இவங்களே தயாரித்து வைக்கிற அந்த கைவினைப் பொருட்கள், புத்திசம் ரிலேட்டடான அந்த மேக்னெட்ஸு, சின்ன சின்ன வெசல்ஸ், இதெல்லாமே வந்து இவங்களே இங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு இவங்க பண்ணி சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஸ்டில் நீங்கள் ஒரு மெமரபுளாக ஒரு கிஃப்ட் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒன்று நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நம்ம வந்ததுக்காக இங்கே எதனா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் ஒரு மேக்னெட் வாங்கியிருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் நான் கலெக்ட் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் அங்கே ஒரு மேக்னெட் வாங்குவோம். ஸோ இங்கே வந்து கோல்டன் டெம்பிள்னு போட்டு ஒரு மேக்னெட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பைக்கில் கார்லாம் டைப் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக சிலது வாங்கியிருக்கேன். மற்றபடி நீங்கள் எதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா மெமரபுளாக இருக்கும், மேபி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டன் டெம்பிளில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட ஸ்பாட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா பக்கத்தில் வந்து துபாரே எலிஃபென்ட் கேம்ப் அப்படின்ட்டுருக்கு, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அது போக இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு 18 kilometers ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதால மேக்ஸிமம் அந்த இடத்த விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். பட் ஆனால் வந்து அந்த மழை இந்த வாட்டர் ஃப்ளோலாம் கொஞ்சம் ஓவராக இருக்குன்றதால அந்த டைமில் அந்த எலிஃபென்ட் கேம்ப் வந்து சீக்கிரமாக 5 o'clock க்ளோஸ் பண்ணுறது, 4 o'clock அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து குஷால் நகரோ இல்லை கூர்க்கிலோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த துபாரே எலிஃபென்ட் கேம்ப் அப்படின்ற அந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட் கேம்ப் நம்ம முதுமலை பந்திப்பூர் இந்த மாதிரி எலிஃபென்ட் கேம்ப் தான் இது. அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட் இருக்குது. இந்த எலிஃபென்ட் கேம்பில் நீங்கள் எலிஃபென்ட் ஃபீட் பண்ணுறது, அப்புறம் இந்த எலிஃபென்ட் அவங்க வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்கும். ஸோ நம்மளால் அந்த எலிஃபென்ட் கேம்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ராஜா சீட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து மடிக்கேரி டவுன்லேயே இருக்க ஒரு பார்க்கு. இது ஸ்பெசிஃபிக்காக ராஜா சீட் என்ன நேம் வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மடிக்கேரியை ரூல் பண்ண அந்த கிங்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த கிங்ஸ் என்ன பண்ணியிருக்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் உட்காந்து அந்த சிட்டியோட வியூவு அது போக அந்த நேச்சர் இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி செட் பண்ண ஒரு இடம் தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மேபி அந்த பார்க்கில் கொண்டாந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ராஜா சீட் அதுலேயும் வந்து நீங்கள் அந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 rupees ப்ளஸ் வந்து உள்ளே ஒரு டாய் ட்ரெயின் இருக்குது. அந்த டாய் ட்ரெயினில் நீங்கள் சுற்றி வரணும் குழந்தைங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 20 rupees என்ட்ரி. இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 8, ஆனால் இது வந்து வீக் டேஸ்லேயும் வீக்கெண்ட்ஸ்லையும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் டவுனில் தான் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கே கேட்டு வச்சுக்கலாம் டைம் என்னன்றதை பார்த்துட்டு ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பார்க்லேயே வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா அக்டோபர் டு மார்ச்சில் வந்து இங்கே அந்த இந்த நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி ஃப்ளவர் ஷோஸ் நடக்கும். அது வந்து ரொம்ப இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ண டைமில் அது ஸ்டார்ட் ஆகலை, அதனால் பார்க்க முடியல. அண்ட் இது வந்து மெயின்டெனன்ஸில் வேறு இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அக்டோபர் டு மார்ச்சில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃப்ளவர் ஷோவும் இருக்கும், மடிக்கேரியிலேயே பூக்கக்கூடிய சில பூக்கள் வெரைட்டிஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்க அந்த பர்டிகுலராக அந்த ராஜா சீட் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வின்டரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபாகி அண்ட் க்ளவுடியாக இருக்கும். ஸோ கூர்க்கில் நம்மளோட செகண்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கூகுளில் எக்ஸ்ப்ளோர் பண்ண சின்ன சின்ன இடங்கள் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி சேனலை எப்பயும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் வாட் எவர் அதை என்னமோ அதை பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.